வணக்கம். புரைநிலா மாதிரி செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் விஜயகுமார் சைலஜா. தொடர்வன உள்நாட்டு செய்திகள். லிந்துளை பெரிய ராணிவத்தை தோட்டத்தில் உள்ள லயன் குடியிருப்பு ஒன்றில் இன்று அதிகாலை தீ பரவியுள்ளது. அதிகாலை 4:30 மணியளவில் ஏற்பட்ட தீயினால் 3 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. தீ தற்போது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டதாகவும் மின் ஒழுக்கே தீ பரவலுக்கு காரணமாக இருக்கலாம் எனவும் போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பான விசாரணைகளை லிந்துளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ தத்திசேரா இன்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்து அவரது வேலை திட்டங்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கொண்டார். 2010 இடம்பெற்ற தேர்தலில் வெற்றியிட்டதன் பின்னர் தயாஸ்ரீ தத்திசேரா அரசு சொத்துக்கள் மற்றும் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சராக செயற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ் போலீசாரின் நடவடிக்கை தொடர்பில் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அதிருப்தி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி பணிக்குழு பிரதானி சாகல ரத்நாயக்கவுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். யாழ் மாவட்டத்தில் போதைப் பொருள் கடத்தலை இல்லாதொழிக்க வேண்டுமாயின் போலீசார் இதனை விட வினைத்திறனாக செயற்பட வேண்டும் என அமைச்சர் இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார். தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன்களை உற்பத்தி செய்த 180 நிறுவனங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்துள்ளதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபை தெரிவித்துள்ளது. 2023 முன்னெடுக்கப்பட்ட சுமார் 7146 சோதனைகளை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 2018 37181 நிறுவனங்கள் சோதனை செய்யப்பட்டு 2357 நிறுவனங்களின் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் கழிவு முகாமைத்துவ பிரிவின் பொறுப்பு அதிகாரி அஜித் வீரசுந்தர தெரிவித்தார். இத்துடன் எமது செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியை 8 எதிர்பாருங்கள். பிறை நிலா செய்திகள்.